ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, 7/8/2023, ஆம் நாளை எதிர்பாராத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. வா, கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு. உன் சாயப்பா உன்னுடன் இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு கவலையும் சந்தோஷத்தும் கண்ணீரும் கவலையும் எதுவுமே தேவையில்லை. சந்தோஷமாக தூங்கு, நிம்மதியாக தூங்கு. எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ இயங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர் உன் மீது மதிப்பு புரிந்தவர் அதிகமாக அன்பு செலுத்து என்றுதான் நான் கூறுகிறேன். இன்று உன்னிடம் அன்பாக இருப்பவர்கள் நாளை அப்படியே இருப்பார்கள் என்று மட்டும் இந்த உலகத்தில் எதுவும் எதிர்பார்க்காதே. இவ்வுலகில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ஏனென்றால் மனம் ஒரு குரங்கு என்று கூறுவது அனுபவ வார்த்தை தான். எப்பொழுதும் எந்த உறவு ஆயினும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் போது உன்னால் வெகு இலகுவாக சமாளிக்க முடியும். சமாளித்து விடுவாய். அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்று வாழ் என்று நான் சொல்லவில்லை. அதீத அன்பை வைக்க வேண்டாம் என்றுதான் நான் கூறுகிறேன். உன் சாயப்பா நீதான் நிதானமாக யோசித்து யார் நல்லவர் என்று கெட்டவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு. அப்பொழுதுதான் நீ எதற்காக எல்லாம் வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை தேடி வரும் காலம் இதோ நெருங்கி வந்துவிட்டது. நீ அதுவரைக்கும் கொஞ்சம் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு கொண்டே இரு. ஆம் செல்லமே, உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கேள். ஆம், நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன். உன் சாயப்பா எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கிறேன். நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ஏனென்றால் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? கண்டிப்பாக இல்லை. உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் நன்கு உணர்வேன். நானே மருந்தாகவும் மற்றும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன் என் செல்லமே. எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறேன் உன் சாயப்பா. நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன். ஆம் செல்லமே, என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. யாரும் எதையும் உன்னை தொடக்கூட முடியாது. ஆம் செல்லமே, நான் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விட மாட்டேன். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. நீயாக இரு. ஆம் செல்லமே, நான் இதை பலமுறை உனக்கு கூறியிருக்கிறேன். நீயாக இரு என்று யாரையும் சார்ந்து இருக்காதே. உனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்தவன் நான் தான். முதலில் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி, இப்போது அனுபவித்து கொண்டு இருக்கும் வாழ்க்கையும் சரி, இரண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணர்ந்து கொள்ள முயற்சி செய். ஏனென்றால் இப்போது அனுபவித்து வரும் அத்தனையும் நான் உனக்கு அளித்த ஆசீர்வாதம். எப்போதும் கவலை வேண்டாம். எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்து விட்டாய். நீ கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை, ஏமாற்றங்கள் இல்லை, எல்லாம் பரிதாபங்கள் தான். ஏனென்றால் நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே திரும்பி வழங்க முடியும். ஆகவே நீ வருத்தப்பட்டது போதும் என் செல்லமே. உன்னை பார்த்து விலகியவர் தேடி வரும் நேரம் இது. உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் இது. ஆகவே எதற்காகவும் எப்போதும் அஞ்சாதே. நான் உனது முன்னே அமர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் சாயப்பா. நான் இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகிறாய்? உனக்கு தேவையற்ற குழப்பங்கள் வேறு அது. இதனால் அதிக வருத்தத்துடன் இருக்கிறாய். உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் செல்லமே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கு தினமும் வழி நடத்தி சொல்லும் உன் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த மாட்டேனா? நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். பொறுத்திருந்துவா. ஆம் செல்லமே, அன்பாக பேசு, அரவணைத்து பேசு. கோபம் கொடியது, அதை விட்டுவிட்டு என்னை பார். எனது கண்களை மட்டும் உற்று பார். என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். பொறுமையாக இரு என் செல்லமே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து என்னை வழிபடு. ஆம் செல்லமே, வாழ்க்கையில் நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். ஆனால் நல்ல விஷயங்களை கூறும் நல்ல மனிதர்களை என்று எந்த ஒரு காலத்திலும் இழந்து விடாதே. வாழ்க்கை பாதையில் வருகின்ற வெற்றியும் தோல்வியும் நீயே தேடியவைதான்.
நதி எப்படி தன் பாதையை உருவாக்கி ஓடுகிறது அதுபோலதான் நாம் செய்யும் நல்ல வினையும் தீ வினைகளையும் தான் பாதையை தருகிறது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா? இருக்கின்ற காலத்தில் நல்லதை மட்டும் செயலாக்கினால் உனக்கானது வெற்றி நிச்சயம் என்றெல்லாமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஆகவே எந்த வேண்டுதலையும் வைக்க தேவை இருக்காது. உன்னை காப்பது எனக்கு என்னுடைய கடமை. உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் அசைவுகளும் ஆசைகளும் கனவுகளையும் நான் நன்கு அறிவேன். ஆகவே உன் தேவையை நான் நன்கு அறிவேன். எது நன்மையோ அதை மட்டும்தான் உனக்கு பரிசாக அளிப்பேன். என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை. எதற்காக கவலைப்படுகிறாய்? ஏனென்றால் நீ எது செய்தாலும் சரி பேசினாலும் சரி எனக்கு நன்றாக தெரியும். பொறுமையாக இரு. என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய். நீ எனது செல்ல குழந்தை. எதற்காகவும் கலங்காதே, அழாதே. உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாகத்தான் மாறப்போகிறது. நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை என் செல்லமே. நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற இரண்டு பக்கங்கள் உண்டு. அதை தாண்டி மனம் தளராது அயராது உழைத்து அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய். அதைத்தான் உனக்கு நான் அறிவுரையாக கூறுகிறேன். நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம். எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் மறுமுறை முன்னொரு முறை சொல்கிறேன். நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் என்றெல்லாமே அதற்கு என்ன காரணம்? எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்தி விடு அந்த எண்ணங்களை. இது நிச்சயம் நடக்கும். ஆம் செல்லமே, இது நிச்சயம் நடக்கும். நீ எங்கு இருந்தபோதும் உன்னுள் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டாமல் பாட்டிக்கொள்ளாமல் உதடுகளில் புன்னகையுடன் இருக்கிறாய். ஆகவே அது தரும் நம்பிக்கையை வேறு எதுவும் தராது என்று இருக்கிறாய். உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் இருக்கும் நீ அவர்களே வியக்கும் அளவுக்கு வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்பாய். ஜெயிக்க போகிறாய் என் செல்லமே. உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நீ நினைத்துக் கொள்கிறாய். நீ படும் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நீ நினைத்துக் கொள்கிறாய். ஆனால் உண்மையில் அது அல்ல. அது உன்னை தாழ்த்துவதற்கு அல்ல என் செல்லமே. உன்னை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்தத்தான் என்று நான் பலமுறை உனக்கு கூறியிருக்கிறேன். உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக போகிறது என்றுதானே அர்த்தம். உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை கைவிட மாட்டேன். இன்று இதை நன்றாக உணர்ந்து இருப்பாய். உன்னை சுற்றி உன் மனதை துரத்தி பேசுபவர்களை பற்றி நினைக்காதே. அவர்களுக்கு பதிலாக வாதம் செய்யாதே. அமைதியாக அந்த இடத்திலிருந்து கடந்து செல். அந்த தருணத்தை ஆம் வாக்குவாதம் செய்து உன் நிலையை புரிய வைப்பதை விட அமைதியாக சென்று உன் செயலால் அவர்களுக்கு அதை உணர்த்தி காட்டு. என்றைக்கும் சொல்லும் சொல்லில் கவனம் தேவை. நீ பேசும் பேச்சில் கவனம் தேவை. அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செயல்படு. உனக்கான அழகிய வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது என் செல்லமே. அந்த வாழ்க்கை எல்லாம் ரணங்களுக்கும் மருந்தாய் ஆறுதலாய் அமையப் போகிறது. இன்னும் மாற்றங்கள் பல இருக்கிறது உனக்காக அரங்கேறப் போகிறது. அந்த அழகிய நாட்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. நீ உயர்ந்து வளரப்போவது உன் வாழ்க்கையில் மட்டுமல்ல, சிரித்த முகத்துடன் காத்து கொண்டிரு. உன்னையும் உன் வாழ்க்கையும் நிறைவுடையதாய் ஆக்குவேன். ஆகவே எப்பொழுதும் என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்று என் செல்ல பிள்ளை நீ. உன்னை ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன் என் செல்லமே. ஆகவே நீ நிம்மதியாக இந்த பொழுதை தூங்கு. உன் சாயப்பா உன்னுடன் நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கிறேன். நீ என்னுடைய நாமத்தை கூறிக்கொண்டு தூங்கு என் செல்லமே. உனக்கான நிம்மதியான தூக்கம் வரும். கவலைகளை மறந்து நிம்மதியாக தூங்கி உன் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியும். உனக்காக உன் சாயப்பா சொல்வது இதுதான். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.
Bye.